ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த மகாவிஷ்ணுவை தற்பொழுது விமான நிலையத்தில் வைத்து காவல்துறை கைது செய்திருக்கார்கள். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னாச்சுன்னா வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சு கைது பண்ணி அதை ஒரு செய்தி. கோபம் வருது, கண்டுபிடிச்சது நாங்க தான். குறிப்பா நான் சேகரிச்ச ஒரு தகவலை சொல்றேன். இந்த மகாவிஷ்ணு என்கிற நபர் வந்து நாம் தமிழர் கட்சியில 2 வருடங்களுக்கு மேல பயணிச்சவன். இந்த உலகத்துல நல்லா புரிஞ்சுங்க, நல்ல கேள்விப்பட்ட பாராட்டுறேன். இந்த நொடியே, இந்த வினாடியே அம்மனமாக உட்கார்ந்து கூட என்னால் வந்து ஞானத்தை போதிக்க முடியும். நான் ப்ரூவ் வேணா பண்றேன். ஓபன் கேமரா மாதிரி கூட ப்ரூவ் பண்ண எத்தனை பேர் பாப்பாங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு விருப்பப்பட்டா ஒட்டு துணி கூட இல்லாம அம்மனமா இங்க உட்கார்ந்து என்னால கிளாஸ் எடுக்க முடியும். வேப மருந்து கீழே, புளிய மருந்து கீழே உட்கார்ந்து கூட கிளாஸ் எடுக்க முடியும். ஏய், மார்கழி மாசம் ரொம்ப நேரம் குஞ்சிருக்காத, டக்குனு வா. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும். இன்சன்டியம். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான். அபத்தமான பேச்ச முனைவர் சங்கர் அந்த இடத்திலேயே தட்டி கேட்ட தமிழாசிரியர் ஒற்றை மனிதனாக எழுந்து தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவிச்சார்ல, அங்க பதிச்சார்ல அந்த ஆசிரியர் சங்கர் என்ற அந்த ஆசிரியருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுதல். உண்மையிலேயே அவர் தான் ஆசிரியர். ஆன்மீகம் பேசினாரா, அதை எதிர்த்தார்களா அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் வைக்கிறாங்க. அதையெல்லாம் கடந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்டு அவர் என்ன வைத்தார், என்ன பேசினார் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய சிக்கல். பூர்வ ஜென்மத்தில் உள்ள பாவ புண்ணியங்களை வச்சுதான் இப்ப உள்ள பிறப்பை கடவுள் வந்து தீர்மானிக்கிறார் அப்படின்னாக்க, இப்ப வெளிச்சவாள் உடையவங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா, அப்ப அவங்க எல்லாம் வந்து பூர்வ ஜென்மத்தில் பாவம் செஞ்சவங்க, இழிவான செயல்களை செய்தவர்கள், தவறான செயல்களை செய்தவர்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒரு கணவருடன் இருக்கும் பொழுது அந்த கணவருடன் பேசிக்கொண்டே சைட்ல வந்து இன்னொருத்தனை நடந்து போற இன்னொருத்தனை சைட் அடிப்பா, மனசுக்குள்ள இன்னொருத்தவனை நினைச்சுக்கிட்டு இருப்பா, இவங்க மூணு பேரும் இல்லாத நேரத்துல இன்னொருத்தவனோட தன்னுடைய பெட்டை ஷேர் பண்ணிப்பா அப்படின்னு சாணக்கிய நீதி, மனு நீதி, அந்த பனையோலையில இதான் எழுதியிருந்தது பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லுவானா இவன்? என்ன அறிவிட்ட முண்டோம் சொல்லுவியாத? அந்த பள்ளியினுடைய, அதாவது அசோக் நகரில் இயங்கக்கூடிய அந்த அவர் பேசின பள்ளி இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த தலைமை ஆசிரியருடன் இவர் உரையாடிய ஒரு சின்ன கிளிப் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. காணும் பொருள் அணுக்களின் சேர்க்கைன்னு சொல்லுவானா யாரு, ஆராய்ச்சியாளர். காண காண முற்பட்டவன் கடவுளே ஆனானே, நான் யாரு தன்னை அறிந்தவன். பொருள் ஒண்ணுதான், நம்ம மாத்தி 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 நம்ம சொல்லிக்கிறோம். ஏஜ்க்கு நீங்க உள்ள கொடுக்கணும், இவங்க ஏஜ்க்கு நீங்க பிள்ளைங்கள மனசு இது கன்சிக்யூட்டிவா. அந்த கிளிப்ல அவர் சொல்றாப்ல, அதாவது என்னை விட்டீங்கனாக்க நான் ஏதோ பேசுவேன், நான் நிறைய பேசுவேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை மட்டும் நான் ப்ரொவைட் பண்றேன். அப்ப நீங்க ஒரு இது பேச போறாங்க, ஒரு தொகை கொடுப்பாங்க அவருக்கு. அட சில்ற பையலாடா நீ. இல்லைங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாணவர்களுடைய ஃபியூச்சர் பற்றி நீங்கள் பேசணும், இப்படியாப்பட்ட ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருந்தால் போதும்னு ரொம்ப தெளிவாக தான் அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இந்த முண்டக்கலப்பைக்கு இந்த ஆன்மீகம், பூர்வ ஜென்மா, மயிறு, மட்டை, இதை தவிர்த்து வேற எதுவுமே பேசலன்னு நினைக்கிறாங்க. புண்ணியம் சேர்த்திருந்தாலும் அடுத்த பிறவி உண்டு, பாவம் சேர்த்திருந்தாலும் அடுத்த பிறவி உண்டு. பாவம் சேர்த்திருந்தீங்கன்னா இப்படி கையில் வழங்காம பிறப்பீங்க, பிச்சை எடுப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு நோயோட பிறப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு வேதனையோடு பிறப்பீர்கள். புண்ணியம் செய்தீர்கள் என்றால் ஒரு நல்ல வீட்டுல நல்ல குழந்தையா பிறப்பீங்க, சாப்பாட்டுக்கு குறை இருக்காது. இப்ப உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம்.
சிக்கல்ல பேசாம தூங்கிருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்ற பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. அந்த ஓலைச்சுவடிகளை பூரா மண்ணோடு மண்ணாக்கி புதைச்சு விட்டானா. நம்ம ரங்கராஜ் பாண்டே பேசுற டயலாக அப்படியே பேசி வச்சிருப்பாப்ல தம்பியோட மாடுலேஷன்ல. ரங்கராஜ் பாண்டேனே நீங்களா? என்ன ஆளே அடையாளம் தெரியாம இழைச்சு போயிட்டீங்களே, சுகர் மாத்திரை போடுறது இல்லையா? ஆறு தமிழரசி பேரை பாருங்க, எவ்வளவு அற்புதமான பேர் தமிழரசி அப்படின்னு பார்த்து பார்த்து வச்சிருக்காங்க. ஆனா தமிழுக்கு எதிராக சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, தமிழுக்கு எதிரான வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, தமிழுக்கு எதிரான ஆரியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த அறிவுகட்ட நாயை கொண்டு வந்து நீங்க மேடல் ஏத்திருக்கீங்களே மேடம் என்பதற்காகவே அந்த தமிழரசி என்கிற தலைமை ஆசிரியரை அந்த கோயில் பதாகை அப்படின்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாறுதல் செய்து விட்டார்கள். திருவள்ளூருக்கு அதனால இது வந்து ஒரு பாசிச ஆட்சி, இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது. பாசிச வெறியுடன், இந்து மத எதிர்ப்பு வெறியுடன், இந்து மதத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்ற வெறியுடன் திமுக ஆட்சி செயல்படுகிறது. நீங்கெல்லாம் இன்னும் சாவலையடா, உங்க மண்டையில புலகிறார் ஓடுகிறார். இந்த ஏரியா பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. ஔவையாரையும் திருவள்ளுவரையும் புதைச்சிட்டா தமிழர்களையும் புதைக்க வேண்டும், இந்து மதத்தையும் புதைக்கணும். என்னமோ இந்துக்களின் ஒட்டுமொத்த பாதுகாவலர் நீங்க மட்டும் கிடையாது. ஆடு நடையதேன்னு ஓனாய கவனம் கொடுத்துட்டாங்க. ஆனா பாருங்க, ஒரு மனு கொடுக்கல, அமைச்சரை பார்க்கல, சம்பந்தப்பட்ட கல்வி அலுவலர்கள் யாரையும் பார்க்கல, ஏன் ஒரு கோரிக்கை கூட வைக்கல. ரொம்ப ஈஸியா ஒரு டிரான்ஸ்ஃபரை தம்பி மகாவிஷ்ணு வாங்கி கொடுத்துட்டாப்புல தலைமை ஆசிரியர். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? பண்ணிட்டேன். ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கணும். ஆனா அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ஆர்டிகல் 28 அதுல ஒன்னு, அது என்ன சொல்லுதுன்னா, நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஹோலி மெயின்டைன்டு அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட்ஸ். அதாவது ஸ்டேட் ஃபண்ட்ல இயங்கக்கூடிய எந்த ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அதை எந்த ஒரு ரிலீஜியனை போர்ட்ரேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஏதாவது இருக்கா, லா இருக்கா? உலகம் கீழே போகாம விந்துவை எவன் ஒருத்தன் கட்டுப்பாடோட மேலே ஏற்றி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்திடுறான், ஒட்டொல்லியே சாகும். இருக்கு, அதான் சாதாரண மேட்டரே கிடையாது, பெரிய விஷயம் அது. வெரி ஹம்பிள் பர்சன், வெரி ஸ்வீட் பர்சன், வெரி நைஸ் பர்சன். நான் பார்த்த வரைக்கும் ஆசையா இருக்கு. தீட்சை எல்லாம் வாங்கினேன், அதுக்கப்புறம் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேன். ஹஸ்பண்ட் இருந்த என் மனநிலையில ஒரு ஒரு லேடிஸ்க்கும் என்ன மாதிரி கஷ்டம் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். வாழ்க்கையை வேண்டாம் நம்ம நினைப்போம், ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பயிற்சி பண்ண பண்ண உலகமே மாயன்னு நம்ம உணர ஆரம்பிப்போம். ஒரு ஆண் என்பவன் தனது சக பார்ட்னர் அதாவது பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்றான், ஆனா அவனால முயற்சியை ஜெயிக்க முடியல, அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லுது. அப்ப என்ன, பிசிக்கல் ஸ்டாமினா வேணும், மென்டல் ஸ்டாமினா மெயினா வேணும். இதுக்கு நீங்க வந்து ஏதாவது யோகா பயிற்சி மருந்துகள் ஏதாவது பரிந்துரை பண்றீங்களா? இல்ல, வெளிப்படையா அதுல மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் விர்ஜின் கிடையாது, என் வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். நான் விர்ஜின், கல்யாணம் ஆயிட்டேன். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஒரு அர்ஜி இருக்கும் போது என்ன ஆகுனா, விந்து சீக்கிரம் வெளியேறிடும். அது எப்படி வெளியேறிடுதுன்னா, ஓகே நீ இப்ப தயாராயிட்ட, அதிக உஷ்ணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மேல இருந்து புருவ மத்தியத்துல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கீழே இறங்கும். கீழே இறங்க இந்த இன்ஃபர்மேஷன் கீழே போச்சுன்னா தான் விந்து என்பது வெளியேறும்.
நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து யோக பயிற்சியில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, பரம்பொருள் யோகமோ இல்லை மற்ற யோக பயிற்சியோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும். அப்போ என்னன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கீழே போகாது. இன்ஃபர்மேஷன் கீழே போகலை அப்படின்னா எரெக்ஷனும் குறையாது, அரை மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம்னாலும் விந்து வெளியேறாமல் உங்களால் உடல் உறவில் ஈடுபட முடியும். இது எவ்வளோ பெரிய மாபெரும் ரகசியம் தெரியுமா, மிகப்பெரிய யோக ரகசியம். இப்படி இந்த ஆன்மீகம்னு ஆரம்பிக்கிறவங்க பெரும்பாலும் என்ன திரும்ப பண்ணுவாங்க, அப்படியே ஆன்மீகம்னு ஆரம்பிப்பாங்க, கடவுளை அடைகின்ற வழி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன திரும்ப பண்ணுவாங்க, இந்த மாதிரி சில நபர்களை கூட்டிப்பாங்க, கும்மாளம் அடிப்பாங்க, அப்புறம் இதுகளை இழுத்துப்பாங்க, நைட்டு கூட டான்ஸ் ஆடுவாங்க, கும்மாளம் அடிப்பாங்க, அப்புறம் ஒரு கம்யூனிட்டி ஏரியா மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு சிலையை எழுப்புவாங்க. சிலையை எழுப்பிட்டு அது வரைக்கும் கடவுளை அடைகின்ற வழின்னு பேசினவன் கடவுளே நான் தானே பேச ஆரம்பிப்பான். இப்படிதான் கோயம்புத்தூர்ல ஒருத்தவன் பண்ணான். இதே மாதிரிதான் பல மாநிலங்களில் பல பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி கூடி கூட்டி வச்சுட்டு கும்மாளம் அடிக்கும் பொழுது சில கம்ப்ளைண்ட்டுகள் வரும். அதே மாதிரிதான் நம்ம நித்தி மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இதே மாதிரி இந்த மகாவிஷ்ணுவும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றான் பாருங்க. ஏய் மிஸ்டர் டலக், ஒரு சின்ன குண்டு அடிக்கிறாங்களே, என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற, பிச்சிருவோம் பிச்சி ஸ்டார்ட் பண்ணு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.